மாணவர்களே, பருவம் ஒன்றில் இயல் ஒன்றில் உரைநடை உலகம் அதில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பற்றி இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் நுழையும் முன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. நம்முடைய தமிழ்மொழி பழமையானது புதுமையானது. புரியுதா? பழமையானது பழமைனா முன் பழைய காலத்தில் தோன்றிய நம்முடைய தமிழ்மொழி. அந்த பழமைத்தன்மையும் காலத்துக்கு ஏற்ப புதுமை என்னச்சது நிறைந்து காணப்படுது. அதை ரெண்டு கூறுகளாக பிரிக்கலாம். இதெல்லாம் அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி. புரியுதா? அதுக்குள்ளே ஒற்றுமையும் வேற்றுமையும் உண்டு. இந்த பேச்சு மொழியிலையும் எழுத்து மொழியிலையும் அவு ரெண்டுக்கும் ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்குது. அதை தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் படிக்க போகிறோம். பேச்சு மொழி எழுத்து மொழி ஆயிற்றின் நுட்பங்களை இந்த பாடப்பகுதியில் நம்ம அறிய போகிறோம். புரியுதா? இப்போ பாடப்பகுதிக்கு போவோம். இப்போ தனது எண்ணங்களை உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து மொழி கிடையாது. அப்படிதானே? ஓவியங்களையோ அல்லது எழுத்துலேயோ தான் சித்திர வடிவில் தான் நினச்சதாங்க வரையப்பட்டு தன்னுடைய உணர்ச்சி வெளிப்படும். அதுக்கப்புறம் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எப்படி பிறருக்கு சொல்லாது அப்படின்னு தோன்றி மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. புரியுதா? அத்து ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. ஒருவர் கூறுகிற கருத்தை மற்றவர் அறிந்து கொள்வதற்கு எது அவசியம்? மொழி அவசியம். நம்ம பே சொன்னால் தான் அதை நினைச்ச முடியும், புரிந்து மற்றவர் செயல்படுத்த முடியும். மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லைன்னா அந்த அப்போ பழைய காலத்தில் உள்ளது அப்படியே நினச்சிருக்கோம். அப்படியே அவங்க இறக்கும்போது அவங்களோட அந்த அவங்களுடைய பண்பு கொள்கைகள்லாம் அப்படியே மறைந்து போயிருக்கோம். அப்படி அல்லாமல் இப்போ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி தான். மொழி இல்லையேல் மனித சமுதாயம் என்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. மொழி இல்லைன்னா மனிதன் இப்போ அடைந்திருக்க இந்த முன்னேற்றம் என்ன செய்ய அடைய முடியுமா? முடியாது. புரியுதா? தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா தனித்தனி குழுக்களாக ஒவ்வொரு குறிப்பும் தனித்தனியாக நினச்சதாங்க வாழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். புரியுதா? அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு குறியீடு ஒன்று வச்சுருந்தாங்க. இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்ற காரணமாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ பாடப்பகுதிக்கு வருவோம். மொழியின் வடிவங்கள் இதெல்லாம் அதான் சொன்னோம். எழுத்து மொழி பேச்சு மொழி அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாயினால் பேசப்பட்டு அப்படிதானே? இப்போ நான் வாயினால் கூற சொல்கிறது தான் பிறரால் கேட்டு உணரப்படுவது தான் எனது பேச்சு மொழியாகும். இப்போ நான் கூறுறத நீங்கள் கேட்குறீங்களா? அதுதான் எனது பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. புரியுதா? மொழியினுடைய முதல் நிலை எது அப்படின்னா நம்ம பேசுவதையும் கேட்பது தான். புரியுதா? கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு புரியுதா படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். புரியுதா? அப்போ பேச்சு மொழி எப்படி நம்ம வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவதுதான் பேச்சு மொழி. புரியுதா? கண்ணால் கண்டு அதை உணருமாறு வரி வடிவமாக எழுதியிருக்கோம்ல, அது என்ன சொல்லுவோம்? எழுத்து மொழியாகும். இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியினுடைய இரண்டாம் நிலை. அப்போ மொழியினுடைய முதல் நிலை எது அப்படின்னா பேசுவதும் கேட்பதும். இரண்டாவது நிலை எது? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். புரியுதா? எழுதுறத படிப்பதும். நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. அடுத்த நேரில் பார்க்க முடியாத சமயத்தில்
அந்த செய்தியை தெரிவிக்க எதில் எழுதுவாங்க, எழுத்தில் எழுதி அதை தெரிவிக்க முடியுது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணம் ஆகின்றது. அந்த காலத்தில் ஆதி மனிதர்கள் எழுதி வைத்திருந்தது தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு, அவங்க குறிப்புகள் எழுதி வச்சுருந்ததுனால நம்ம என்ன செய்ய முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது. எழுத்தில் அவங்க எழுதி வைக்கலன்னு அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லை, அவங்களோடய அதை என்னச்சிருக்கோம், அப்படியே மக்கி போயிருக்கோம். அதை தான் சொல்கிறார். ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனே பயன்பாட்டுக்கு உரியது. அடுத்தனே இப்போ நான் சொல்கிறத நீங்கள் இந்த ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கூறும்போது அதை நினச்ச மாணவர்கள் கேட்குறாங்க, அது அந்த நேரத்தில் நினச்சது பயன்பாட்டுக்கு வந்துடுது. புரியுது, அதை தான் சொல்கிறாரு. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது. பிரிதா, எழுத்தில் எழுதப்படுறது நீண்ட காலத்துக்கு அது என்னச்சது பயன்படுது. நீ இப்போ எழுதிருக்கிறது நிறைய காலங்கள் கடந்து என்னச்செல்லாம் அதை பார்க்கலாம். நோட்டில் இப்போ நீ எழுதி வச்சுருக்கிற, செவன்த் ஸ்டாண்டர்டில் எழுதுகிற கிளாஸ் ஒர்க்கு, அதை நீ வச்சுட்டு ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சு அல்லது மேரேஜ் முடிச்சோ பார்க்குறப்போ என்னச்சு உன்னுடைய எழுத்து அந்த நோட்டில் அப்படியே இருக்கும். அடுத்தனா அதை தான் சொல்கிறோம், பயன்பாட்டுக்கு அப்புறமா என்னச்செல்லாம் நீ பார்க்கலாம் உன்னுடைய எழுத்து மொழி. ஆனால் பேசுகிறது அப்போவுமே என்னச்சது, அப்போ அந்த காலத்தோடு அது என்னச்சது முடிஞ்சு போகுது. அதை தான் சொல்கிறாரு. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள் தான் பேச்சு மொழியாக இருக்குது, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள் எப்படி இருக்குது, எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன. சில நிறைய மொழிகள் இருக்குது, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில மொழி எப்படி எழுத மட்டும் தான் பயன்படும், பேச முடியாது. அதே போல் சில மொழி என்ன பேச மட்டும் தான் முடியும், எழுத முடியாது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும் தான் பேசவும் முடியும் எழுதவும் முடியும். புரியுதா? அதை தான் சொல்கிறாரு. அடுத்து பாரு, பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். புரியுதா? மொழியினுடைய உயிர் நாடியாக, புரியுதா, உயிராக மையமாக விளங்குவது எது, பேச்சு மொழி. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். புரியுதா? பேசும்போதே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது எது, பேச்சு மொழி. அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. என்ன பேச போகிறோம், அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எது பயன்படுது, பேச்சு மொழி. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுவோரின் உடல் மொழி, ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். பிரதா, பேச்சு மொழி எப்படி உடலினுடைய அந்த உடல் நம்முடைய மொழி ஒழிப்புக்கு ஏற்ப ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப பேச்சு மொழி என்ன செய்யும், அமையும். அதான் அதனுடைய சிறப்பு கூறுகளாக இருக்குது. அப்போ பேசப்படுவது எப்படி எப்படி இருக்குது, நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கோ அந்த கருத்தை வெளிப்படுத்துவது ஏற்ற இறக்கமாக நம்முடைய உடல் மொழியாக அமைவது எது, பேச்சு மொழி அப்படின்னு சொல்கிறாரு. பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் என்ன செய்யும், வேறுபடும். பிரதா, எந்த இடத்து அந்த பேசுகின்ற மொழி வந்து அந்த இடத்துக்கேற்ப சூழலுக்கேற்ப என்ன செய்யும், பொருள் வேறுபட்டு எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்ல கவனிங்க அப்படின்னு கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. பிரதா, அந்த இடத்துல கவனி என்ற சொல் எதை தருது, பேணுதல், நல்லா பார்த்துக்கொள் அப்படின்னு. நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும். அடுத்தன நீ ரோட்டில் நடந்து போகும்போது நின்று கவனி செல், நில் கவனி செல் அப்படின்னு எழுதியிருந்தா அது என்னது, நின்று நீ நல்லா கவனித்து பஸ் வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி என்னச்சு செல் என்னும். பாதுகாப்பு பொருளை தருகிறது இந்த இடத்துல. அந்த இடத்துல கவனி என்ற சொல் எதை தருது, பேணுதல் என்ற பொருளை தருது. குழந்தையை நன்றாக கவனினா பேணுதல். இந்த இடத்துல கவனி நில் கவனி செல் என்றால் என்ன தருது, பாதுகாப்பு பொருளை
நிலை தருது. அப்போ இடத்துக்கு அந்த சூழலுக்கு ஏற்ப நினைச்சது பொருள் வேறுபடுது, அதை தான் சொல்கிறார். அது போலவே ஒழிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒழிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. அப்படிதானே, என்னால் போக முடியாது அப்படின்னு கோபத்தை சொல்லணும்னா அந்த இடத்துல என்னச்சது மறுப்பு, நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவதே கூறுது. அதே இதை மென்மையாக ஒழிக்கும் போது இயலாது, என்னால் போக முடியாது அப்படின்னு மெதுவாக சாஃப்டாக மென்மையாக கூறும்போது அது எதை கூடுது, என்னால் போக முடியல, எனக்கு உடம்பு இல்லை, கஷ்டமாக இருக்குது, அந்த பொருளை வருது, என்னால் இயலாது அப்படின்னு பொருளை வருது. அதே இது நீ என்னால் போக முடியாது அப்படின்னு ஓங்கி சத்தமாக கூறும்போது அதில் என்னச்சது, என்னால் அதே போக முடியாது அப்படின்னு நீ மறுத்து கூறுறதாக வயது. புரியுதா? அப்போ இடத்துக்கு ஏற்ப அந்த ஒழிப்பை ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்பவும் பொருள் நினைச்சது வேறுபடுது, அதை தான் குறிப்பிடார். அடுத்தது பாரு, ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். அப்படிதானே, எந்த சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கோமோ அந்த சொல்லில் பேச்சு மொழியில் பொருள் என்ன செய்யும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்ததால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். அப்படிதானே, நான் பறவையை பார்த்தேன், நான் வந்து என்ன செய்தேன், பறவையை பார்த்தேன். அப்போ யார் பறவையை பார்த்தது அப்படின்னா அந்த இடத்துல எது நான் என்ற இந்த யார் பார்த்தது யார் என்பதற்கு விடையாக அது அமைந்ததாக வருது. அதே இதை பாரு, என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்த நீ எதை பார்த்தாய் என்று பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்ததால் நீ எதை பார்த்தாய் என்ற வினாவுக்கு விடையாக அமையும். பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். புரியுதா? நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்பதற்கு நம்ம நினச்சது அழுத்தத்தை கொடுத்ததுனால அந்த இடத்துல என்ன வருது, நீ எதை பார்த்தாய் என்ற வினாவுக்கு விடையாக அது அமையுது. அதை இதை பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால், புரியுதா, பறவையை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தேன் என்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். புரியுதா? இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்துவில் சிறிது உளவாகும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்துமில் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. இல்லப்பாரு, தெரிந்து தெளிவோம், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. புரியுதா? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை வைத்து கருதப்படும் மொழியாகும். புரியுதா? அப்போ உண்மையான மொழி எது? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும். அடுத்த நிலையில் வைத்து கருதப்படுவது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவது ஆகியவை மொழியாகும். புரியுதா? வேறு வகை இதெல்லாம் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது. இது யார் கூறியது அப்படின்னா மு வரதராஜன். புரியுதா? அடுத்த பாரு, வட்டார மொழி. வட்டார மொழி அப்படின்னு சொன்னால் பேச்சு மொழி இடத்துக்கு இடம் என்ன செய்யும் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வில் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். புரியுதா? இவ்வாறு மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை தான் வட்டாரம் அப்படின்னு. இப்போது நாகர்கோவில் பேசப்படும் மொழி வேறு மொழி, திருநெல்வேலியில் பேசப்படுகின்ற மொழி வேறு மொழியை, தமிழ் மொழியில் தமிழ் மொழியில் பேச்சு வழக்கு வேறு, திருநெல்வேலியில் பேச்சு வழக்கு வேறு, மதுரையில் பேசப்படுகின்ற பேச்சு வழக்கு வேறு, சென்னையில் பேசப்படுகின்ற பேச்சு வழக்கு வேறு. அதை தான் என்ன சொல்கிறோம், வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வில் சூழலுக்கு ஏற்பவும்
மாறுபடும். அவங்க வாழ்கின்ற இடத்துக்கு ஏற்பவும் என்ன செய்யும், மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். இவ்வாறு மொழியின் மாறுபாடு வெவ்வேறு வடிவங்களை தான் என்ன சொல்லும், வட்டார மொழி. அப்போ வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படின்னு கேட்டால், பேச்சு மொழி இடத்துக்கு இடம் மாறுபடும். மனிதர்கள் வாழ்வில் சூழலுக்கேற்ப என்ன செய்யும், மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களே வட்டார மொழி எனப்படும். எடுத்துக்காட்டாக பாரு, இருக்கிறது என்னும் சொல்லே இருக்கு, இருக்குது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்வார். இத்தகைய வேறுபாடல் காரணமாகவே வட்டார வழக்குகள் என்ன செய்கின்றன, தோன்றுகின்றன. பிரதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சில நேரத்து இருக்கு, இருக்கிறது, கீது. புரியுதா? அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப மாறுபடுதில்ல, அதை தான் என்ன சொல்கிறோம், வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கிளை மொழி. ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு அப்படிதானே. ஒரே மொழியை பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடியவங்க ஒரே இடத்துல வாழ்வதில்லை, வெவ்வேறு இடத்துல என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. புரியுதா? ஒரே இடத்துல வாழப்படுவதில்லை, வெவ்வேறு இடத்துல. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாகவே அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். புரியுதா? அவங்க பேசுகிறது தமிழ் மொழி தான், ஆனால் அவங்க வாழ்கின்ற இடத்துக்கு ஏற்ப, நிலத்துக்கு ஏற்ப, இயற்கைக்கு ஏற்ப அவங்களுடைய பேச்சு என்ன செய்யும், சிறு மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மீதியாக புதிய மொழியாக பிரியும். புரியுதா? அப்படி அவங்க இடத்துக்கு மாறுபடும் போது தொடர்பே இல்லை அப்படின்னா அவங்க பேசக்கூடிய அந்த தமிழ் மொழி புதிய மொழி போல் என்ன செய்யும், தோன்றும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை தான் என்ன செய்வாங்க, கிளை மொழி என்பர். அப்படி கிளை மொழி நம்ம தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து சென்று தோன்றிய மொழி தான் என்னது, தமிழ்லேருந்து போன மொழி தான் இதெல்லாம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். புரியுதா? இந்த நம்முடைய தமிழ் மொழியிலருந்தால் இது என்னச்சது பிரிந்துச்சு. அப்போ கிளை மொழி எதெல்லாம் அப்படின்னா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம். புரியுதா? முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். புரியுதா? இதுதான் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது எழுத்து மொழி. இவ்வளோ நேரம் எதை பற்றி படித்தோம், பேச்சு மொழி பற்றி படித்தோம். அடுத்தது எதை படிக்க போகிறோம், எழுத்து மொழி பற்றி படிக்க போகிறோம். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. எப்படி பேசுகிறோமோ அதுக்கு ஒரு வரி வடிவத்தை கொடுத்து எழுத ஆரம்பிக்கிறோம், அதுதான் என்ன சொல்லும், எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையானது. புரியுதா? ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெற்று இருக்கு அப்படின்னா எழுத்து தான். புரியுதா? அந்த ஆதி காலத்தில் எழுதப்பட்டு தான் இப்போது நமக்கு என்னச்சது, தமிழ்மொழி நிலை பெற்றிருக்கு, நிலைத்திருக்கு. இல்லைன்னா அது என்ன சேர்க்க முடியாது, எழுதப்படவில்லைன்னா, எழுத்தோடையோ இல்லைன்னா நிலை பெற்றிருக்க முடியாது. பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டு இலக்கியங்கள் எழுத்தோடையில் இருப்பதுதான் நம்மால் இன்று படிக்க முடிகிறது. அல்லது இலக்கியங்கள்லாம் பற்றி தெரியுமா, நமக்கு ஒன்றுமே தெரியாது. இலக்கியங்கள் எழுத்தோடையில் இருப்பதான் நம்மளால் இப்போ நினச்ச முடிய படிக்க முடியுது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. புரியுதா? எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் என்ன செய்யாது, சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணு, அந்த நூ பாரு, புக்கு பாரு, எப்படி இருக்கிற ரெட் கலரில் கொடுத்துருக்கு பாரு, அதில் பாரு, தெரியும் பாரு, அண்ணு. பிற நூ மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லுவோம், அண்ணா. புரியுதா? அந்த அண்ணா அதை என்னச்சுனா அண்ணும் மாதிரி இருக்குது. அது அடுத்த பாரு, காலை என்பது என்னச்சுனா நம்ம லை எப்படி போடுவோம் பாரு, அங்கே எப்படி கொடுத்துருக்கு, பழைய எழுத்து அடுப்பறது அண்ணா என்பது அண்ணா அப்படின்னா அது எதுபடி நூ மாதிரி இருக்குது. புரியுதா? அண்ணா காலை அப்படின்னும்போது எப்படி இருக்குது பாரு, லை எப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அண்ணா காலை என்பது எப்படி எழுதியிருக்காங்க, எழுத்து அந்த வடிவம் மட்டும் தான் என்ன செய்யும், மாறுபடும். ஆனால் அதெல்லாம் மற்றபடி பொருளெல்லாம் ஒரே ஒன்றாக தான் இருக்கும். அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்.
அதுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இதான் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கம் என்றும் கூறுவேன். அப்புறம் இதான் பேச்சு மொழியை உலக வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதை எழுத்து மொழியன்னு சொல்லுவாங்க, இலக்கிய வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும். பேசும்போது பெரும்பாலும் சொற்கள் என்ன செய்யும், குறுகி தான் ஒழிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். இப்போ இதை எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் அப்படின்னதை பேச்சு மொழி நல்லா சாப்பிட்டான் அப்படின்வோம். அதை எழுதும்போது என்ன செய்வோம், நன்றாக சாப்பிட்டான் தெளிவாக எழுதுவோம். நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு எழுத மாட்டோம், சப்பிட்டான் அப்படின்னு எழுத மாட்டோம், நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு தெளிவாக எழுதுவோம். இப்படி தான் இதான் எழுத்து, பேச்சில் அப்படி இருக்காது. அடுத்தது பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். இப்படி தான் உணர்ச்சிகளை அதிகமாக நினைச்ச முடியும், வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் நினைச்சோம் குறைவாக தான் இருக்கும். மந்து போன்றவை சொற்கள் இடையே பொருளின்றி பேசுவது உண்டு, ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவது இல்லை. பிரிதா எழுத்து பேசும் பொழுது சொல்லலாம், வந்து சொல்லலாம், பிரிதா அதை பயன்படுத்தலாம், ஆனால் எழுதும்போது அதை என்ன மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். இப்போ அடுத்த பாரு, தெரிந்த தெளிவும் பார்த்துட்டு வருவோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். பிரதா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்வோம், இரட்டை வழக்கு என்று குறிப்பிடுவோம். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இப்போ இல்லை, அப்போ ஆதி காலத்தில் இருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு என்னச்சது இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செயல் வழக்கு என்று கூறியுள்ளனர். பிரதா தொல்காப்பியர் இவற்றை என்ன சொல்கிறாங்க, உலக வழக்கு செயல் வழக்கு என்று கூறியுள்ளன. அடுத்த பேர் பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. பிரதா பேச்சு மொழியில் என்ன உணர்ச்சிகளை அதிகமாக இது பண்ணுவதனால அதை நம்ம என்ன செய்ய முடியும், முழுமையாக பேச்சு மொழியில் என்ன குறிப்பிட்டிருக்கு, உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக நினைச்சது கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எழுத்து மொழியில் இடம் இல்லை, எழுத்து மொழியில் அது இடம் கிடையாது. எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்தி கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், திருத்தி கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான சரியான தெளிவான மொழியினிடையில் அமைகிறது. இப்போ இதை பேசும்போது அப்படி இல்லை, எழுதும்போது தப்பு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், திருத்தி கொள்ளலாம். பிரிதா அதை தான் குறிப்பிட, ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு. நீ பேச என்ன சொல்ல வரையோ அதை சிந்தித்து சொல்வதற்கு டைம் இருக்காது, டக்குன்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். எழுதும்போது அப்படி இல்லை, திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லை, பேசும்போது திருத்தி கொள்ள வாய்ப்பு கிடையாது, டைம் குறைவு. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. திருத்தமான இலக்கிய நடையில் பேச்சு மொழி என்ன செய்யாது, அமைவதில்லை, எழுத்து மொழி தான் அமையும் அப்படிங்கிறார். அடுத்த பாரு, இதில் தெரிந்த தெளிவும் பாரு, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. இப்படிதான் முதல் நிலையிலே தாய்மொழி அறிமுகம், எதில், கேட்டல் கேட்கறது, பேசுதல், இந்த ரெண்டு தான். அதுக்கப்புறம் படித்தல் எழுதுதல் என்பது இரண்டாம் நிலை. ஸ்கூலுக்கு போன பிறகு, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குழந்தை பருவ சிறு குழந்தையாக இருக்கும்போது எது பேசுகிறதையும் கேட்குறதும் தான். பிரிதா பிறந்ததுலேருந்து ஒரு மூணு நாலு வயசு வயசு வரும், மூணு வயசு வரும், இது தான் பேசுகிறது கேட்குறது. அதுக்கப்புறம் அடுத்த நிலை ஸ்கூல் போன பிறகு என்ன செய்கிறோம், எழுத ஆரம்பிக்கிறோம், படிக்க ஆரம்பிக்கிறோம், அது இரண்டாம் நிலை. பிற மொழிகள் அறிமுகம் ஆகின்றன, அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள் நினைச்சது நமக்கு அறிமுகம் ஆகின்றன, அதான் குறிப்பிட்டார்.
அடுத்த பாரு, பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மனமாற்றமடைந்து வருகிறது. பிரதா மாற்றமடைந்து வருகிறது. பிரதா பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் மாற்றமடைஞ்சிட்டு நினச்சது வருது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மையாய் பேணப்படும். பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் வரலாம். பேசிட்டு தமிழ் மொழியில் பேசும்போது ஆங்கிலமும் கலந்து என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் எழுதும்போது அப்படி இல்லை, அந்த வேறு மொழிகள்லாம் வருவதில்லை. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. அதுக்கு முன்னாடி ஒரு பத்து இருக்கு, அதை விட்டு பாரு. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பது உண்டு. பேச்சு மொழியில் எழுத்துக்களை நினச்சவங்க மாற்றி ஒழிப்பாங்க. ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பார். எடுத்துக்காட்ட, இலை என்பதை இலை, இலை என்பதை என்ன சொல்லுவாங்க சின்ன இலை, இலை எடுத்துகிட்டு வா. இலை அது பேர் என்னது, இலை தான் என்ன சொல்லுவாங்க, இலை என்றும், உலகம் என்பதே உலகம் அப்படின்வாங்க என்றும் ஒழிப்பார். இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் என்ன செய்யாது வராது. உலகம்னா உலகம் தான் எழுதுவோம், உலகம்னு எழுத மாட்டோம். பிரதா இலைன்னா இலை தான் எழுதுவோம், இலைன்னு எழுத மாட்டோம். பிரதா இது எப்போ பேசும்போது தான் மாறுபடும். அடுத்த பாரு, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டையும் தெளிவாக அறிந்து கொண்டோம் என்றால் மொழியினுடைய நுட்பங்களை என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தான் தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். தமிழை என்ன சொல்லுவாங்க, இரட்டை வழக்கு மொழியே. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. பிரதா நான் வானொலியிலையோ தொலைக்காட்சியிலையோ ஊடகங்களையோ எந்த பேச்சு தான் இருக்கும், எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே. பிரிதா எழுத்து எழுதும்போது எப்படி பயன்படுத்துவோமோ அதே போல் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்து அந்நிலை பெரும்பாலாக மாறிவிட்டது. சுத்தமாக எப்படி எழுதுவோமோ அப்படியே பேசுவாங்க, வானொலியில் தொலைக்காட்சியில் ஊடகங்களில். ஆனால் இப்போ அதெல்லாம் என்ன செய்ய மாறிவிட்டது. பிரிதா அதை தான் சொல்கிறாரு, பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ பேச்சு தமிழ் பரவலாக நினைச்சது பயன்பட்டு வருது. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதான நாளேடுகள் பருவ இதழ்களில் எது பயன்பட்டு வருது, எழுத்து தமிழ் தான். பேச்சு தமிழ் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழை பயன்படுத்த வேண்டும். அப்போது தான் நம் தமிழ் மொழி என்ன செய்யாது, சிதையாது. காலந்தோறும் மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும் பேச்சு மொழியில். ஆனால் அப்படி மாறினா நம்முடைய தமிழ் மொழி என்ன செய்ய, சிதைந்து விடும். எனவே அங்கே ஊடகங்களில் நம்ம இலக்கிய திருத்தமான அந்த தமிழையை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம தமிழ் மொழி என்ன செய்யாது, சிதையாது அப்படின்னாரு. இங்கே பாரு, தெரிந்து தெளிவும். இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாகவே பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் பேச்சு மொழி நீண்ட நாள் நினைச்சது நிலை பெற்று இருக்குது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும். எந்த இதில் இருக்கணும், எளிய நடையில். அப்போ தான் அனைவரும் நினைச்ச முடிய புரிய முடியும். இலக்கண நூல் புதுசு புதுசாக என்ன செய்யணும், இயற்றணும். வெளி உலகில் சிந்தனைகள் புதிது புதிதாக என்ன செய்யணும், வரணும். விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் உண்டு. தெளிவுறுத்தும் பாடங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் முன் வேண்டும் என்று பாவேந்தரின் ஆசை. அதன்படி நம் செந்தமிழை செழுந்தமிழாய் விளங்க நம்ம என்ன செய்யணும், பாடுபட வேண்டும். பிரதா, அப்போ இலக்கியங்கள் காலம் கடந்து அழியாமல் இருப்பதற்கு நம்ம எழுத்து வடிவில் இருப்பதனால முக்கியமாக இருக்குது. அந்த பேச்சு மொழியை நம்ம நினச்சினோம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, உங்கள் வீட்டில்
இது அப்புறம் பாருங்கள், கற்பவை கற்றம் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி வருங்க. பிரதா பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்குகளை என்ன எழுதணும். பிரதா அடுத்தது, பேசும் பொழுது சில நேரங்களில் சொற்களின் இறுதி உகரம் சேர்த்து ஒழிப்பது உண்டு. ஆ என்னும் எழுத்து இகரமாக மாறுவது உண்டு. அவ்வாறு ஒழிக்கும் சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. சொல்லு சொல், நில்லு நில் அப்படின்னு வருதுல்ல, அதே போல். அடுத்த பாரு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையில் பாரு, ஃபஸ்ட்டு மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியவன ஆகும். பேசுதல், அடுத்தது எது கேட்டல், அடுத்தது ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். எது வரும் எழுத்து. அடுத்தது தமிழின் கிளை மொழிகள் ஒன்று. கிளை மொழிகளில் ஒன்று எது அங்கே கொடுத்துருக்கதில்ல, தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுவர். பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுவர், உலக வழக்கு என்று கூறுவர். புரியுதா? அடுத்தது சரியா தவறா என எழுதுக. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரியா தவறா, மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுதா இல்லையா? மாறுது, எழுதுனா அப்போ என்ன வரும், சரி. அடுத்தது எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறதா, நிற்குது, அப்போ என்ன வரும், சரி. பேசுவோரின் காலத்திற்கு கருத்துக்கு ஏற்ப உடனே செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழி. பேசுவோரின் கருத்துக்கு ஏற்ப உடனடியாக செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழியா, இல்லை, அப்போ என்ன வரும், தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், தவறு கிடையாதுல்ல. பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், எழுத்து மொழியில் கிடையாது. அடுத்தது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம். கண்டிப்பாக அவசியம், சரி அப்படின்னு எழுதணும். அடுத்தது வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் நூல்கள் திரைப்படம் மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில் என்ன வரும், செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல். பேச்சு மொழியில் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் இவை வரும். புரியுதா? அடுத்தது குறுவினா சிறுவினா, மற்றபடி இந்த கற்பவை கற்றப்பின் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.